மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கடைகளையும் திறந்தது போல ஜவுளி நகை கடைகளையும் எந்த பாரபட்சம் இல்லாமல் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பேரவைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அதே போன்று அரசு துறை அதிகாரிகள் கடைகளிலே நுழைந்து 5000 ஒரு சாதாரண டீ கடை உள்ளே போய் 5000 ரூபாய் அபராதம் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற நிலைப்பாடுகள் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. ஜவுளி நகை வியாபாரிகள் கடைகளை திறப்பதற்கு முன்பாக 2 நாள் அவகாசமாக கடைகளை பராமரிப்புக்காக திறப்பதற்கு அரசு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று இல்லை என்றால் நாளை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களை ஜவுளி வியாபார சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் நேரடியாக பேரமைப்பு நிர்வாகிகளோடு சென்று சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறோம். உடனடியாக கடை திறக்கக்கூடிய சூழலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் நிலைப்பாடுகளை ஆய்வு செய்து தகுந்த நேரத்தில் பேரமைப்பு தலைமை நிர்வாகிகள் ஜவுளி தலைமை நிர்வாகிகள் நகை தலைமை நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு மேற்கொண்டு எந்த இடையூறும் ஏற்படாத சூழலை உருவாக்குவதற்கும் அதற்கு உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்கும் பேரமைப்பு தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கடைகளை திறப்பதற்கும் பராமரிப்புக்கு உடனடியாக திறப்பதற்கும் அனுமதி கோர இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஜவுளி வியாபாரிகள் நகை வியாபாரிகள் யாரும் கலக்கப்பட வேண்டாம். ஆங்காங்கே அடகு கடை வியாபாரிகள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆங்காங்கே போராட்டங்கள் என்ற பாதகைகளை கையில் எடுக்க வேண்டாம். முழுமையாக இந்த கொரோனா பேரிடர் காலத்திற்கு அரசோடு நாம் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு நம்முடைய கோரிக்கைகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நல்ல செய்தி வரும் அந்த நம்பிக்கை தமிழகம் முழுவதும் உள்ள அடகு வியாபாரிகள் நகை வியாபாரிகள் ஜவுளி வியாபாரிகள் கலக்கப்படாமல் தைரியமாக இருங்கள். உங்களுக்கு இந்த ஜவுளி கூட்டமைப்பும் நகை கூட்டமைப்பும் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பு முதல்வரை சந்தித்து திறப்பதற்கு வழிவகை செய்யும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம்.